டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. வழங்குவதற்காக நான் கோபாலகிருஷ்ணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளில் சாதனைகள் நிகழ்த்தியுள்ளது. சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி உரை. பொதிகை தொலைக்காட்சி புது பொலிவுடன் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் என்ற கருப்பொருளுடன் டிடி தமிழ் என பெயர் மாற்றம். ஒளிபரப்பை தொடங்கி வைத்தார் பிரதமர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் உரையாடினார் பிரதமர் மோடி. எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கான முன்னெடுப்புகள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். தூர்தர்ஷனின் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகள் அனைத்தும் விரைவில் ஹஸ்டி தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட இருப்பதாக பிரச்சார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவேதி தகவல். இந்தியாவில் 2030 ஆண்டில் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்த திட்டம். மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர். இந்தியாவிற்கு அடுத்து 5 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் $100 பில்லியன் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடு கிடைக்கும். மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஓசூர் மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிக்கு முதலமைச்சர் MK Stalin அடிக்கல். தமிழகத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள். சீறி பாய்ந்த காளைகளை வீரமுடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். மற்றும் ஆசிய ஒலிம்பிக் குவாலிஃபயர் துப்பாக்கிச் சுடும் போட்டி இரட்டை தங்கம் வென்று இந்தியா அபாரம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மாலை சுடர் ஏற்றி தொடக்கி வைத்தார். 3 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை புரிந்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. முன்னதாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு நேற்று மாலை சென்னை விமான நிலையம் வந்த பிரதமரை அமைச்சர் துரைமுருகன், MPக்கள் தயாநிதி மாறன், கனிமொழி, தமிழச்சி தங்கபாண்டியன், சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் வரவேற்றனர். சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழகம் திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான நிலையத்திலிருந்து INS அடையாள தளத்திற்கு வந்த பிரதமர் அங்கிருந்து சாலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கை அடைவதற்காக புறப்பட்டார். சுவாமி சிவானந்தா சாலை நெடுகிலும் மக்கள் திரண்டிருந்து மலர் தூவி பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். மாணவிகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மக்கள் கூட்டத்தை பார்த்து பிரதமர் கையசைத்தார். பின்னர் நேரு விளையாட்டு அரங்கில் பிரதமரை ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK Stalin ஆகியோர் வரவேற்றனர். இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தூர்தர்ஷன் பிராந்திய சேனல்களில் முதன்முறையாக ST தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ள டிடி தமிழ் சேனலை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் இதுவரை பொதிகை தொலைக்காட்சி என்ற பெயரில் சேவை வழங்கி வந்த நமது சேனல் டிடி தமிழ் என்ற பெயரில் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் என்ற கருத்துரையுடன் தனது சேவையை புது பொலிவுடன் வழங்குகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் 2023 தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் 1975 ஒளிபரப்பை தொடங்கிய சென்னை தொலைக்காட்சி நிலையம் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவதாக கூறினார். டிடி தமிழ் சேனல் புதிய தோற்றத்தில் தொடங்கப்படுகிறது. மேலும் புதிய FM டிரான்ஸ்மிட்டர்களும் தொடங்கப்படுவதால் சுமார் 1.5 கோடி மக்கள் பயனடைவார்கள் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் விளையாட்டுகளின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டிற்கு ஒரு சிறப்பான இடம் உள்ளது என்று கூறிய பிரதமர் சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் இது என்று தெரிவித்தார். அமிர்தராஜ் சகோதரர்கள், இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் பாஸ்கரன், சதுரங்க வீரர்கள் விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்யானந்தா, பாராலிம்பிக் சாம்பியன் மாரியப்பன் ஆகிய புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று பிரதமர் பட்டியலிட்டார். 2018 முதல் 12 கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய தமிழ்நாட்டின் 4 நகரங்களில் இந்த முறை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். பெங்களூருவில் அதிநவீன போயிங் இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் வளாகம் திறப்பு. மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூர் நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல். கேரள மாநிலம் கொச்சியில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்கள் தொடக்கம் என பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று சிறப்பித்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி பெங்களூருவில் அதிநவீன போயிங் இந்தியா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் வளாகத்தை திறந்து வைத்தார். ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதத்தில் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட போயிங் சுகன்யா திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், திறந்து வைக்கப்பட்டுள்ள இந்த வளாகம் விமானத்துறையில் புத்தாக்கத்தின் மையமாக திகழும் என்று கூறினார்.
இந்தியாவில் விமான போக்குவரத்து துறையில் 15% விமானிகள் பெண்களாக உள்ளனர் என்று கூறிய பிரதமர், உலக சராசரியை விட இது 3 மடங்கு அதிகமாகும் என்றார். ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி சோலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய அவர், பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் மூலம் ஏராளமான ஏழைகள் பயன்பெற்றிருப்பதாக கூறினார். இவ்விழாவில் மகாராஷ்டிர மாநில ஆளுநர் ரமேஷ் பயாஸ், முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் கொச்சியில் 4,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கேரளா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி திருச்சூர் குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு சென்றார். அங்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு நடைபெற்ற பூஜையிலும் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து கோயில் வளாகத்தில் நடைபெற்ற நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் கோபியின் மகள் திருமணத்தில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருச்சூரின் திருப்பரையூர் பகுதியில் உள்ள ராமசாமி கோவிலுக்கு சென்று அங்கு அவர் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அங்கு நடைபெற்ற மலையாளம் ராமாயணம் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்றார். மலையாளம் ராமாயணம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பிரதமர் மோடி பொன்னாடை பொருத்தி மரியாதை செய்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறுவனிடமும் பிரதமர் உரையாடினார். இதனைத் தொடர்ந்து கொச்சியில் நடைபெற்ற 3 முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். கொச்சி துறைமுகத்தில் புதிய உலர் கப்பல் துறை, கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் புதிய பழுதி நீக்கும் வசதி, புது வைப்பின் என்னும் இடத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் எல்பிஜி இறக்குமதி முனையம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் ஆற்றலை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளதாக தெரிவித்தார். உலக வர்த்தக மையமாக உருவெடுத்துள்ள இந்தியா தற்போது தனது கடல்சார் வலிமையை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கொச்சியில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள உலர் கப்பல் துறை ஆசிய பிராந்திய முழுமைக்கும் மிகப்பெரிய கப்பல் பழுதுபார்க்கும் மையமாக இந்தியாவை மாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் நகரங்களை நீர்வழியாக இணைப்பதில் கொச்சி கப்பல் கட்டும் தளம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் கூறினார். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள மக்கள் இணைந்து செயல்படும் போது நாடு வளம் பெறும் என்று புதுடெல்லியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்று கொண்டாடினார். பொங்கல் விழாவில் பிரதமர் பங்கேற்றதற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிராமத்தைப் போல் இணையமைச்சர் எல் முருகன் இல்லம் களை கட்டியிருந்தது. அலங்கரிக்கப்பட்ட பசு மற்றும் காளைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து வணங்கிய பிரதமர் வீட்டு வாசலில் புதுப்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தார். தமிழில் வணக்கம் என கூறி தமது உரையை தொடங்கிய பிரதமர், தள்ளா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி தமிழில் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். வணக்கம். आप सभी को पोंगल के पर्व की अनेक अनेक शुभकामनाएं. इनिय पोंगल नल्ला अळतुकल. ஒரே பாரதம் உன்னத பாரதம் எனும் தேசிய உணர்வை பொங்கல் பண்டிகை பிரதிபலிப்பதாக கூறிய பிரதமர், காசி தமிழ்ச்சங்கமம், சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கமம் ஆகியவற்றில் அதிகளவில் பங்கேற்கும் தமிழர்களின் ஒற்றுமை உணர்வு 2047 ஆண்டிற்குள் வளர்ந்த பாரதத்தை உருவாக்க மிகப்பெரிய சக்தியாகும் என்று குறிப்பிட்டார். பொங்கல் விழாவில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகள் முழுவதையும் அமர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கண்டு மகிழ்ந்தார். பொங்கல் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அகில இந்திய பாஜக மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் மற்றும் பாஜக முன்னணி தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை தமது இல்லத்தில் பிரதமர் மோடி கொண்டாடியதுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் முழுமையாக அமர்ந்து கண்டுகளித்ததாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பொங்கல் விழாவில் பங்கேற்றதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் கும்பாபிஷேக விழா நாளை மறுதினம் நடைபெறுகிறது. இந்த பிரம்மாண்ட விழாவில் 50 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள கோவில்களை தூய்மை செய்யும் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அயோத்தியில் வரும் 22 மூலவரான குழந்தை ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள கோவில்களை தூய்மைப்படுத்தும் பிரச்சாரத்தை பாஜக தொடங்கியுள்ளது. குரு ரவிதாஸ் ஆலயத்தில் நடைபெற்ற தூய்மை பணியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்றார். இதேபோன்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் காந்தி நகரிலும், ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா ஜெய்ப்பூரிலும், மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உஜ்ஜைன் நகரிலும் கோவில் தூய்மை பணிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் வலைதள பதிவில் நாடு முழுவதும் கோவில் வளாகங்களில் தூய்மை பணி தொடங்கப்பட்டுள்ளதற்கு பாராட்டு தெரிவித்தார். அனைத்து தரப்பு மக்களும் இதில் ஆர்வமுடன் ஈடுபடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், இதுபோன்ற முயற்சிகளை வரும் நாட்களில் நமோ ஆப்பில் பகிர்ந்து கொள்ளுமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி நாடு முழுவதிலும் இருந்து பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சத்தீஸ்கரில் 150 லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இப்பணியில் 1000 லட்டுகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி 3 பயணமாக நேற்று தமிழ்நாட்டிற்கு வந்தார். அதன்படி நேற்று மாலை சென்னையில் நடைபெற்ற கேலோ விளையாட்டுப் போட்டி துவக்க விழாவில் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கினார். இந்த நிலையில் இன்று காலை திருச்சி விமான நிலையம் வந்த பிரதமர் மோடி அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வேட்டிச்சட்டை அணிந்து பிரதமர் மோடி சாமி தரிசனம், கோவில் யானை ஆண்டாளிடம் ஆசீர்வாதம் பெற்றார். ஸ்ரீரங்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் இன்று காலை வேட்டி சட்டை அணிந்து பிரதமர் சுவாமி தரிசனம் செய்தார். பிரதமர் ரங்கா ரங்கா கோபுரத்திற்கு முன்பு கோவில் அர்ச்சகர்கள் பூரண கும்ப மரியாதை அளித்து வரவேற்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் உள்ள ஆண்டாள் யானைக்கு உணவளித்து பிரதமர் மோடி ஆசி பெற்றார். வருகையொட்டி அங்கு 5 பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் உரையாடினார். எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கான முன்னெடுப்புகள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட எக்ஸ் தள வலைப்பதிவில் இந்த உரையாடல் சிறப்பாக அமைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் குறித்தும் இரு நாடுகளுக்கிடையேயான சாலை வரைபடத்தை உருவாக்குவது குறித்தும் விவாதித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பில் ரஷ்யாவின் தலைமைத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவுடன் இணைந்து லித்தியம் தொடர்பாக ஆய்வு செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக இந்தியா அர்ஜென்டினா இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவில் கபில் என்ற நிறுவனமும் அர்ஜென்டினாவின் கடாமர்கா நிறுவனமும் இணைந்து லித்தியம் ஆய்வு மற்றும் சுரங்க திட்டங்களை மேற்கொள்கின்றன. இது தொடர்பான ஒப்பந்தத்தில் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். உலகின் லித்தியம் இருப்புகளில் பாதிக்கும் மேல் அர்ஜென்டினாவில் உள்ளது. மொபைல் போன்கள், மடிக்கணினிகள், டிஜிட்டல் கேமராக்கள், மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்தப்படும் ரீசார்ஜபிள் பேட்டரிகளுக்கு லித்தியம் மிகவும் முக்கியத்துவம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு இளைஞர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கூறியுள்ளார்.
சென்னையில் நடைபெற்ற கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டித் தொடரின் துவக்க விழாவில் முன்னிலை வகித்து பேசிய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், 2030 இளையோர் ஒலிம்பிக் போட்டித் தொடரை நடத்துவதற்கான முன்னெடுப்புகளை நமது பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார். கேலோ இந்தியாவால் நாட்டின் கடைகோடியில் உள்ள விளையாட்டு வீரரின் திறமை வெளிச்சத்துக்கு கொண்டுவரப்படுகிறது என்றும், இதன் காரணமாகத்தான் அண்மையில் நடைபெற்று முடிந்த ஒலிம்பிக் மற்றும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை பெற்றது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த், பிரக்யானந்த் போன்றோர்தான் சர்வதேச செஸ் போட்டிகளில் திறம்பட ஜொலித்து வருகின்றனர் என்றும் அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் குறிப்பிட்டார். தூர்தர்ஷனின் பிராந்திய மொழி தொலைக்காட்சிகள் அனைத்தும் விரைவில் HD தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட இருப்பதாக பிரச்சார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவேதி தெரிவித்துள்ளார். டிடி தமிழ் தொலைக்காட்சி சிறப்பான நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிக்க வேண்டுமென தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிடி தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவை புது பொலிவுடன் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்துடன் ரசிகர்களை சென்றடையும் என்று சென்னையில் டிடி தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் பிரசார் பாரதியின் தலைமை செயல் அதிகாரி கௌரவ் திவிவேதி கூறினார். இதேபோன்று ஆகாஷவாணியின் புதிய பண்பலைகளுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு கோபுரங்கள் அமைக்கப்படும் பணிகள் அடுத்த சில மாதங்களில் நிறைவடையும் என்றார். 250 கோடி ரூபாய் செலவிலான தகவல் ஒலிபரப்புத் துறைக்கான புதிய திட்டங்கள் வாயிலாக நாடு முழுவதும் தொலைதூர கிராமங்களில் உள்ள கடைக்கோடி குடிமகன் வரை தகவலை கொண்டு சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் கௌரவ் திவிவேதி குறிப்பிட்டார். தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சியை புது பொலிவுடன் டிடி தமிழ் என்ற பெயரில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். இதுகுறித்து தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தரமான நிகழ்ச்சிகளை வழங்கிய தூர்தர்ஷன் பொதிகை தொலைக்காட்சி டிடி தமிழ் என்ற பெயரில் மீண்டும் சிறப்பான நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடிக்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்கள், விருப்பங்கள் மற்றும் பாரதத்தின் கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் டிடி தமிழ் செயல்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னை தொலைக்காட்சி நிலைய நிகழ்வின் போது அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்துள்ளார். சென்னை பொதிகை தொலைக்காட்சி நிலையத்திற்கு நேற்று வருகை தந்த மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஒளிப்பதிவு அரங்கினுள் புதிதாக நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் திரையை பார்வையிட்டார். தொடர்ந்து இது தொடர்பாக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது தமிழ் மொழியின் மீது பிரதமர் நரேந்திர மோடி அதீத பற்று வைத்திருக்கிறார் என்றும், அதன் அடிப்படையில் மக்களின் எண்ணங்கள், விருப்பங்கள் மற்றும் பாரத கலாச்சாரத்தை கொண்டு சேர்க்கும் வகையில் டிடி தமிழ் செயல்படும் என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதியின் தலைமைச் செயலதிகாரி கௌரவ் திவிவேதி, சென்னை பத்திரிகை தகவல் அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்தியாவிற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் 100 பில்லியன் டாலர் அளவிற்கு அந்நிய நேரடி முதலீடு கிடைக்கும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நிகழ்வில் பேசிய அவர், மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அடுத்த 10 ஆண்டுகளில் 6-8% வளர்ச்சி இருக்கும் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் மிகவும் தெளிவான, உத்திபூர்வமான நடவடிக்கைகள் மூலம் இது சாத்தியமாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகமும் பெரிய அளவில் இந்தியா மீது நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியா மீதான நம்பிக்கை தான் நமது மிகப்பெரிய முதலீடு என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் ஆகியவற்றுடன் செமி கண்டக்டர் தொழிலில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவதே மாநில அரசின் இலக்கு என முதலமைச்சர் MK Stalin கூறியுள்ளார். சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டித் தொடரின் துவக்க விழாவில் முன்னிலை வகித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவிலேயே முதன்முறையாக பாரா வீரர்களுக்கு 6 விளையாட்டு அரங்கங்கள் தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் செஸ் ஒலிம்பியாட் போன்ற போட்டிகளை நடத்தியது என்றும் அவர் தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே திமுக அரசின் முக்கிய நோக்கம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். ₹100 கோடி மதிப்பில் ஓசூர் மருத்துவமனையை மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிக்கு முதலமைச்சர் MK Stalin அடிக்கல் நாட்டினார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள மருத்துவமனையை 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தும் பணிக்கு தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் சிகிச்சை உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 59 நபர்களுக்கு பணி நியமனம் வழங்கும் விதமாக 5 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனையடுத்து சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டியில் 6 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செவி மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான விடுதியுடன் கூடிய அரசு உயர்நிலை பள்ளிகளுக்கான புதிய கட்டடத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் ஸ்டார்ட் அப் இந்தியா வெளியிட்ட பட்டியலில் சிறந்த புத்தொழில் குழு அமைவினை கட்டமைப்பதில் சிறந்த மாநிலம் என்ற விருதினை பெற்றதற்காக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சென்னை அண்ணா சாலையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 4 வழித்தட உயர்மட்ட சாலை கட்டுமான பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அண்ணா சாலையில் பல அரசு அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், மருத்துவமனைகள், நட்சத்திர விடுதிகள் இயங்கி வருவதால் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுதியாக காணப்படுகிறது. இதற்கு தீர்வு காணும் வகையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி உருவாக உள்ள இந்த உயர்மட்ட சாலை 7 முக்கிய சாலை சந்திப்புகளை கடக்கும் வகையில் அமைய உள்ளது. 3.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு 14 மீட்டர் அகலத்துடன் இந்த 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கப்படுகிறது. இந்த பாலத்தை 3 முதல் 5 நிமிடத்தில் கடந்து செல்லலாம். கட்டுமானம் நிறைவடையும் போது சென்னை மாநகரில் மிக நீண்ட பாலமாக இது அமையும். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் அவருடைய அலுவலக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பொங்கல் வைத்து கொண்டாடினார். நாடு முழுவதும் பொங்கல் பல்வேறு மாநிலங்களிலும் பல்வேறு பெயரில் கொண்டாடப்படுவதாகவும் இந்நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். சில இடங்களில் இது மகர சங்கராந்தி என்றும், மக் பிஹு என்றும், லோரி என்றும், தமிழகத்தில் பொங்கல் என்றும் கொண்டாடப்படுவதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆளுநர் வெளியிட்ட செய்தியில், பொங்கல் தினத்தில் உலகெங்கிலும் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துகள் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஒற்றுமையாக கொண்டாடப்படும் இந்த அறுவடை திருவிழா வளமான ஆன்மீகம் மற்றும் பெருமைக்குரிய பாரம்பரியத்தின் சாட்சியாகும் என ஆளுநர் அந்த செய்தியில் தெரிவித்துள்ளார். பெரும் நிதி நெருக்கடிக்கு இடையில் பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கி கோடிக்கணக்கான மக்கள் மனதில் தமிழக அரசு மகிழ்ச்சியை பொங்க வைத்துள்ளதாக பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் தமிழக அரசின் பல்வேறு சாதனைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு பெயர் போனது மதுரை மாவட்டம். அங்குள்ள அலங்காநல்லூர், அவனியாபுரம் மற்றும் பாலமேடு உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு எனப்படும் ஏறு தழுவுதல் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்தன. போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வந்ததும் அவற்றை காளையர்கள் அடக்குவதும் என கோலாகலமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று முடிந்தன. இவற்றை காண்பதற்கு 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குழுமியிருந்தனர். குறிப்பாக அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பார்க்க வருவதாலேயே இந்த போட்டி உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு என்று கூறப்படுகிறது. இது குறித்த தகவலை இப்போது பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பச்சை கொடி காட்டி ஆரம்பித்து வைத்தார். மொத்தம் 800க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றிருந்தன. களத்தில் துள்ளி வரும் காளைகளை இளைஞர்கள் அடக்கியதுடன் சில காளைகள் சிக்கினாலும் பல காளைகள் யாருக்கும் பிடிகொடுக்கவில்லை. இந்த போட்டிகளில் 100க்கணக்கான மாடுபிடி வீரர்களுடன் வலிமை மிகுந்த காளைகளும் பங்கேற்ற நிலையில் சிறப்பாக களமாடிய முதல் மாடுபிடி வீரருக்கும் காளைக்கும் தலா 1 கார் பரிசாக வழங்கப்பட்டதோடு 2ம் இடம் பிடிக்கும் வீரருக்கும் காளைக்கும் தலா 1 மோட்டார் சைக்கிளும் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் 18 காளைகளை அடக்கி கருப்பாயூரணியை சேர்ந்த கார்த்திக் என்ற வீரர் முதலாவது இடத்தை பிடித்தார். சிவகங்கை மாவட்டம் பூபந்தியை சேர்ந்த அபிசித்தர்
17 காளைகளை அடக்கி 2 இடத்தையும், குன்னத்தூரை சேர்ந்த திவாகர் 13 காளைகளை அடக்கி 3 இடத்தையும் பிடித்தனர். ஜல்லிக்கட்டு போன்ற ஒரு வீர விளையாட்டை உலகில் வேறு எந்த நாட்டிலும் தாங்கள் கண்டதில்லை என அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கூறி வியந்தனர். மதுரை அவனியாபுரத்தில் 1000 காளை மாடுகள் 800 மாடுபிடி வீரர்களுடன் கோலாகலமாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று முடிந்தது ஜல்லிக்கட்டு போட்டி. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வாடிவாசலிலிருந்து திறந்துவிடப்பட்ட காளைகள் மைதானத்திற்குள் சீறி பாய்ந்தன. வீரர்கள் தீரத்துடன் காளைகளை அடக்கினர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 14 காளைகளை அடக்கிய புதும்பை சேர்ந்த பிரபாகரனுக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. மொத்தம் 10 சுற்றுகள் நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டில் 840 காளைகள் களமிறங்கிய நிலையில் ஜல்லிக்கட்டில் 42 பேர் காயமடைந்தனர். 11 காளைகளை அடக்கிய சின்னப்பப்பட்டியை சேர்ந்த தமிழரசன் 2 பரிசையும், 8 காளைகளை அடக்கிய பாண்டீஸ்வரன் 3 பரிசையும் பெற்றனர். இதேபோன்று சிறப்பாக களத்தில் நின்று விளையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் ராக்கெட் சின்னகருப்பு காளைக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பாக பணியாற்றிய 3184 காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளில் பணியாற்றும் பணியாளர்கள் தமது பணியில் வெளிப்படுத்தும் நிகரற்ற செயல்பாட்டினை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் திருநாளன்று தமிழக முதலமைச்சரின் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2024 ஆண்டிற்கான சிறந்த காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3184 காவல்துறை மற்றும் சீருடை பணியாளர்களுக்கு பதக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருப்பதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஆசிய ஒலிம்பிக் குவாலிஃபயர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவிற்கு 2 தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் நடைபெற்ற ஆசிய ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் குவாலிஃபயர் போட்டியின் ஆடவர் தனிநபர் 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் பிரிவில் யோகேஷ் சிங் தங்கம் வென்றார். யோகேஷ் சிங், பிரகாஷ் மற்றும் அமித் இணை 25 மீட்டர் ஸ்டாண்டர்ட் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றது. இப்போட்டியில் மொத்தம் 14 தங்கம், 10 வெள்ளிகளுடன் 32 பதக்கங்களை இந்தியா கைப்பற்றியுள்ளது. நேர்களே, இந்த வார இந்தியா இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி.